ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு அஷ்டமி திதி. ஸோ வெள்ளிக்கிழமையில அஷ்டமி வந்தாலே அது அம்பாளுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். இந்த நல்ல நாளில் சுபதினத்தில் 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்க போகிறோம். அதோடு இல்லாமல் நமக்கான ஒரு கேள்வியும் இருக்குது இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேள்வி அப்படின்னு தெரிஞ்சுக்க நானும் ஆர்வத்தோடு இருக்கேன். முதல்ல ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ராகு குரு சஞ்சாரம் கொஞ்சம் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும். அது முக்கியமாக சொல்லணும்னா கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் அதனுடைய இம்பேக்ட் வந்து இருக்கும். இதில் வந்து நம்ம அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த அஷ்டமி திதி சேர்ந்துருக்கிறதுனால அதோடைய இம்பேக்ட் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். தேவையில்லாத ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரலாம், தேவையில்லாத கோவப்படலாம். ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் சூரியனோடு இருக்கார் இல்லையா, அதுவும் 6ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு ஏற்கனவே பிபி சுகர் இதெல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் உங்கள் ஹெல்த்தை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எரிச்சல் கோவத்தை நம்ம யார் மேலே காமிப்போம், வீட்டில் இருக்கிறவங்க மேலே தான் காமிப்போம். அவங்களிடத்தில் கொஞ்சம் இன்றைக்கி நமக்கு சந்திராஷ்டமோ அஷ்டமி திதி, ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு துர்காஷ்டகம் படிங்க, இல்லைன்னா துர்கைக்கு போய் விளக்கு போடுங்க. அஷ்டமியில் ராகு காலத்தில் துர்கையை வணங்கும் பொழுது வீட்டில் இருக்கிற பிரச்சனையும் தீரும், நமக்கும் உடம்புல இருக்கிற பிரச்சனையும் தீரும். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். ரோகிணி, கிருத்திகா மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமமாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நமக்கு ஒரு இரிட்டேஷன், கோபம் இதெல்லாம் வந்து வரும். பட் ஸ்டில் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கும். இதையெல்லாம் சமாளிச்சுட்டு வர்றது தானே வாழ்க்கை, இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிட்டா எப்படி அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தோடு நம்ம இன்றைக்கி வேலையை ஆரம்பிக்கணும். வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதியான இன்று ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம், சாயங்காலம் போய் பைரவரை வணங்கலாம். இந்த சனி பகவான் வந்து நமக்கு பாக்கியத்தில் இருந்தாலும் கூட 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவரே தானே. அதனால் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு டேயாக இருக்கும். அதுக்கு நம்ம பாடி அண்ட் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணால் இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசி நேயர்கள், ராசிநாதன் புதன் பகவான் நமக்கு சூரியன் வீட்டில் இருக்கிறாரு. சூரியன் வந்து 4ல செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து இந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணுறது. ஏன்னா அஷ்டமி திதி ரொம்ப நல்ல நாள். ஸோ இன்றைக்கி இந்த வாஸ்து கரெக்ஷன் பண்ணுறது, இந்த வீடெல்லாம் இடித்து சரி பண்ணணும், இல்லை வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒன்று மாற்றணும், இல்லை போய் நம்ம கான்ட்ராக்டரை பார்க்கணும், ஆர்கிடெக்ட்ஸை பார்க்கணும், இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் இருக்கலாம். என்ன அஷ்டமியில் போய் பண்ணுவாங்களான்னு நாங்கள் நீங்கள் நினைப்பீங்க. இந்த கட்டடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அஷ்டமி வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதனால் இன்றைக்கி தாராளமாக எடுத்து செய்யுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த புதிய வேலை முயற்சிகள் இல்லை வேலை மாற்றங்கள் இதுக்கான ஒரு முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக மிதுன ராசி நேயர்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதியில் இன்றைக்கி ஒரு நல்ல அம்மன் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை பண்ணிக்கோங்க. குங்கும அர்ச்சனை செய்வது சிறப்பு. கடகராசினியர்கள், இன்றைக்கி கடகராசினியர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் தனுசு ராசியில் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே போல் இன்றைக்கி இவங்களுக்கெல்லாம் ராசியிலேயே வந்து சுக்கிரனும் இருக்கிறதுனால தன லாபங்கள் அதிகமாக வரும். அஷ்டமி திதியில் இன்று வெள்ளிக்கிழமை கடகராசி அன்பர்கள் சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தன லாபங்கள் இருக்கும், ஐஸ்வர்யங்கள் பெறுவதற்கான ஒரு நாளாக அமைகிறது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு தங்கம் வெள்ளி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவில் அது சேரக்கூடிய வாய்ப்பினை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த நாள் மேலும் உங்களுக்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் தருவதற்கு வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதியில் மகாலட்சுமி வழிபாடு மிகவும் சிறந்தது. லக்ஷ்மி குபேரருக்கு இன்றைய நாளில் பூஜைகள் செய்ய உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். சிம்மராசினியர்கள், சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைக்கி 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் ராசியில் புதன், குழந்தைகளால் நல்ல ஒரு பெருமையும் சந்தோஷமும் கிடைக்கும். பல நாளாக குழந்தை பாக்கியத்தில் எதிர்பார்த்தோருக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அமைவதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. ஸோ இன்றைய நாளில் பிரார்த்தனைகளை நீங்கள் குலதெய்வத்திற்கு செய்வது சிறப்பு. வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதியான இன்று குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வது உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை தரும். இன்று இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமையும். சிம்மராசி அன்பர்கள்,
இரண்டாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இருப்பதனால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் வரலாம், இல்லை உங்கள் வார்த்தைகளில் குழப்பங்கள் இருக்கும், இல்லை அடுத்தவர்களிடத்தில் நமக்கு சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். வெளியிடத்தில் பேசும்பொழுது கவனம் தேவை. கன்னிராசி நேர்கள், ராசியில் சூரியனும் செவ்வாயும் சற்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுப்பார்கள். இந்த பரிவர்த்தனை யோகமாக இருக்கிறதுனால புதன் மற்றும் சூரியன் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிறைய நமக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். காது மற்றும் தொண்டை இது ரெண்டத்திலையும் ஏதாவது ஒன்றத்திற்கு இன்றைய நாளில் நீங்கள் மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதியில் பைரவருக்கு தீபம் ஏற்றுங்கள். அதே போல ராகு காலத்தில் துர்கைக்கு வந்து தீபம் ஏற்றலாம். ஆலயங்களுக்கு நெய் தானம் செய்வது மிகவும் ஒரு நல்ல பரிகாரமாக அமையும். துலாம் ராசி நேயர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் உற்சாகத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும். ராசியில் கேது மற்றும் ஏழாம் இடத்தில் ராகுவும் குரு பகவானும் சஞ்சாரம் செய்வது கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பனிரெண்டாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இருப்பது சற்று தூக்கமின்மையை கொடுக்கும். நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கு இன்று மெடிடேஷன் இல்லைன்னா யோகா இல்லைன்னா எக்ஸசைஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொண்டால் இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும். விருச்சிகராசி அன்பர்கள், இன்னைக்கு விருச்சிகராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு மன அமைதியும் ஆறுதலையும் தருவார். குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து பெண்களால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் விருச்சிகராசியில் இருக்கக்கூடிய ஆண்மகன்கள் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். பெண்களால் இன்று உங்களுக்கு ஒரு இழிவோ அல்லது பெண்களால் சில பழி சொற்களோ வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பதும் மற்றும் சுக்கிரன் வந்து சந்திரன் வீட்டில் இருப்பது பாக்கியத்தில் இருப்பது விருச்சிகராசினியர்கள் பெண் தெய்வ வழிபாடுகளை செய்யலாம். எல்லை தெய்வங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யும்போது அடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்கள், சந்திரன் இன்று தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். நல்ல ஒரு மன அமைதி இருக்கும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மன கிளேசலமோ அல்லது குழப்பமோ வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல நாளாக இருந்தாலும் சந்திரனின் சஞ்சாரம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களை கொடுக்கலாம். வேலை விவகாரங்கள் மற்றும் உயர் அதிகாரிகளிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை. ஒரு சிலருக்கு வேலையில் மாற்றங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத விதமாக அலுவலக சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இன்றைய நாளில் நீங்கள் சந்திக்க நேரிடும். விநாயகரை வழிபாடு செய்து ஆஞ்சநேயரையும் வணங்க இந்த நாள் நல்ல நாளாக அமையும். மகர ராசி நேயர்கள், வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதியான இன்று மகர ராசி அன்பர்கள் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்யலாம். லக்ஷ்மி குபேரனை பிரார்த்தனை செய்ய இன்று உங்களுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யமான யோகத்தை கொடுக்கும். ராசிநாதன் சனி பகவான் உங்களினுடைய வீட்டிலேயே இருப்பதும் ஏழாம் இடத்தில் சுக்கரன் எட்டாம் இடத்தில் புத பகவானின் சஞ்சாரம் திருமண யோகத்தை கை கொடுக்கும். இந்த அஷ்டமி திதியில் வெள்ளிக்கிழமையில் துர்கைக்கு பிரார்த்தனை செய்து ஆலயத்திற்கு சென்று வருவது நல்லது. விஷ்ணு துர்கையை இன்று பிரார்த்தனை செய்து ராகு காலத்தில் எலுமிச்சம்பழ மாலை சாற்ற இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகளில் வெற்றி உண்டு. கும்பராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு ஒரு விதமான பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக இருக்கும். குழந்தைகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். ஆறாம் இடத்தில் சுக்கர பகவானின் சஞ்சாரம் சற்று குழப்பத்தை கொடுக்கலாம். இந்த சுக்கர பகவானின் சஞ்சாரம் கடகராசியில் இருப்பது கடகத்துக்கான சந்திர பகவான் லாபத்தில் இருப்பது கும்பராசி நேயர்களுக்கு புதிய வியாபார முயற்சிகள் வெற்றி உண்டு. மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இன்று புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நல்ல ஒரு ஆரவாரம் இல்லாத நாளாக அமைகிறது. குடும்ப பாரங்கள் தீரக்கூடிய நாளாகவும் இருக்கும். இந்த மீனராசி நேயர்களுக்கு இன்று விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பு பலனை தரும். வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதியான இன்று துர்கையை வழிபாடு செய்யலாம். இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வி என்ன? இந்த ராகு கேது பெயர்ச்சியில் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரவிருக்கின்றது? ஆமா, இது எல்லாருமே இந்த ஐ திங்க் இப்ப கேள்வி கேட்டவரும் நிறைய இந்த யூடியூபோடைய இது அவருக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது என்ன அதிர்ஷ்டம் தரும் ராசிகள் அதிர்ஷ்டம் தராத ராசிகள்னு ஹவு கேன் யூ பைஃபர்கேட் இல்லையா? ஏன்னா பன்னெண்டு ராசிகளுக்குமே இப்போ ராகு வந்து ஒரு ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தந்ததுன்னா
ப்ராபப்ளி சனி வந்து அதே ராசிக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கலாம். இப்போ இப்போ ராகு வந்து அதிர்ஷ்டம் தரலை அப்படிங்கும்போது சனி அந்த ராசிக்கு ஃபேவரபுளாக அதிர்ஷ்டம் தரதாக இருக்கும். ஸோ முதல்ல இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசிகள் கோடீஸ்வர யோகம் இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது, அதில் நான் வந்து வன்மையாக சொல்கிறேன். நல்லா இருக்கும் இந்த ராசியெல்லாம் கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு வந்து மேஷத்துலேருந்து மீனத்துக்கு போகிறார். ஸோ இந்த மீன ராசிக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னா 9ஆம் இடத்துல யாருக்கெல்லாம் குரு வந்து பாக்கியத்தில் வராங்களோ அவர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ ராகு வந்து யாருக்கு பாக்கியத்தில் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு வந்து ராகு வந்து பாக்கியத்தில் வருவாங்க. கடகராசிக்காரர்களுக்கு வந்து ராகு பாக்கியத்தில் வரும்போது கேது வந்து 3ஆம் இடத்திற்கு வரும். அப்போ இவங்களுக்கெல்லாம் என்னென்னா பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒழுங்காக நான் வந்து இது வரைக்கும் இந்த பித்ரு காரியங்கள் எல்லாம் செஞ்சுருக்கேன், எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நான் பித்ருக்களுக்கு செஞ்சேன்னு சொல்கிற கடகராசி நேயர்களுக்கு அதற்கான பலன்களை இப்போ வந்து நம்ம எஃப்டிலையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் போடுற மாதிரி தான். முதல்ல காசு போடும்போது கஷ்டமாக இருக்கும் அது சேவிங்ஸ் அப்படின்னு நினைக்கும் போது, பட் நம்ம அதுக்கான எஃபர்ட்ஸ் நமக்கு அதுக்கு திரும்ப ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் பொழுது எவ்வளோ நல்லாயிருக்கு இல்லையா. ஸோ அதுதான் இந்த கடகராசி நேயர்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இதில் கடகத்துக்கு சொன்னீங்களே எனக்கு இல்லையே அப்படின்னு நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா ப்ராபப்ளி நீங்கள் உங்களுடைய இந்த பித்ரு காரியங்கள்லாம் சரியாக செய்யாமல் இருந்திருப்பீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு 6ஆம் இடத்துக்கு வரவாளுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும். எந்த ராசிக்காரர்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல வரும். ஸோ இவங்கெல்லாம் இவ்வளோ நாளாக ஐயோப்பா கடனை வச்சுருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் போய் கேட்டால் கூட எனக்கு தரமாட்டேங்கிறாங்களே, இப்படி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸில் நான் இருக்கனேன்னு கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா துலாத்துக்கெல்லாம். அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப். இதில் கடன் அடையும்னு நான் சொல்லலை, ஆனால் அந்த கடன் அடையிறதுக்கான வழி உங்களுக்கு வந்து இந்த ராகு கொடுப்பார், அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 12ஆம் இடத்திற்கு கேது வருவார், 6ஆம் இடத்துல வந்து ராகு வருவார். ஸோ கொஞ்சம் நல்ல தன லாபத்தை கொடுக்கலாம். சில பேருக்கெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, 6ல ராகு இருந்தாலே கேம்பிளிங் எல்லாம் பண்ணுறவங்களுக்கு நல்ல பைசா வரும்ட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு குருட்டாம் போக்கில் ஒரு லக் அப்படிங்கிறது துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்கும். அடுத்தது வந்து ராகு யாருக்கு ஃபேவரபுளாக இருக்கும் இல்லை அவங்களுக்கு நினச்சதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் வந்து ஒரு பாவி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்தில் ராகு, நாலில் அவங்களுக்கு பாருங்கங்க இந்த மிதுனத்துக்கு வந்து ரெண்டும் கேந்திரத்தில் ராகு கேத்து வராங்க. ஸோ உண்மையிலேயே நான் வந்து கோடீஸ்வர யோகம் இல்லை இப்படி பிச்சுக்கிட்டு போகும் அப்படின்லாம் சொல்லலை, பட் இவ்வளோ நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு உழைப்புக்கான ரெக்கக்னிஷன் வந்து கிடைக்கும். நான் மாடாக உழைச்சிருக்கேன் என்னை வந்து யாருமே கண்டுக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் பா உங்களை வந்து அப்படி வந்து கொண்டு போய் உங்கள் கெரியர் க்ரோத் அப்படிங்கிறது மிதுன ராசி நேயர்களுக்கு இருக்கும். நாளில் கேத்து இருக்கிறதுனால வண்டி வாகன யோகம் எல்லாம் சூப்பராகவே உங்களுக்கு அமையும். ஸோ இதில் யார் யாருக்கெல்லாம் வருது நான் சொன்னதெல்லாம் எப்படி உங்களுக்கெல்லாம் நடக்குதுங்கிறத நம்ம எப்படியாக இருந்தாலும் அடுத்த ராகு கேத்து பயிற்சி 18 மாதம் கழித்து பேசுவோம் இல்லையா. ஸோ அப்போ உங்களுடைய ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன், மற்றவை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.